முபாரக்குங்க. ரமடான் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஸ்பெஷலாக அந்த ரமடான் ரமடானுக்கு வேண்டி நான் வந்து ஃபஸ்ட் டைமாக யூடியூப்பில் ஒரு ரெசிபி, ப்ரான் மேங்கோ பிரியாணி. யாருமே பண்ணலைங்க இந்த ரெசிபியை. ஸோ ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்தது. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆன ஃபார்மில் போய் சென்னையில் மேங்கோ எல்லாம் பறிச்சுட்டு வந்து அதை வீட்டிலேருந்து உட்காந்து பண்ணி இந்த ரெசிபியை காமிச்சிருக்கிறேங்க. பாருங்கள், அந்த மாங்காய் தோப்பில் அப்படியே மாங்காய் தரையில் தொட்டுக்கிட்டு காய்ச்சிக்கிட்டு கிடக்கு பாருங்கள். ஹலோ, ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷெஃப் குரு சேனல். இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் வந்து மாந்தோப்பு ரோடு, சென்னையில் முகப்பேர் பக்கத்தில். அருமையான ரோடுங்க, ஆனால் நிறைய மாங்காய் மரங்களோடு இருக்கிற ரோடு. அந்த ரோட்டில் இன்றைக்கி நம்ம ஒரு தோப்புக்குள்ளே வந்துட்டு அருமையான மாங்காய் வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்காக வண்டி ஸ்பெஷலாக மேங்கோ டிஷ் இன்றைக்கி நான் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு மேங்கோ டிஷ் அருமையாக இருக்கும். வாங்க, போய் வீடியோவில் போய் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மேங்கோவை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த மேங்கோ வந்து ஒரு சீசனல் சம்மர் ஃப்ரூட்டு. ஸோ அந்த சீசனல் சம்மர் ஃப்ரூட்டை நம்ம சாப்பிட்றதுனால என்ன நடக்குன்னு சொல்கிறேன். ஸ்கின்னு, உங்களோட ஸ்கின்னு ரொம்ப பாலிஷ் ஆகும், ப்ளஸ் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது போக வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். பட் கொஞ்சம் ஸ்வீட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. இதில் ஒரு மேங்கோவில் வந்து ஆல்மோஸ்ட் 49 கிராம் வரைக்கும் சுகர் கண்டென்ட் இருக்கும். ஸோ டயபெட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க மேங்க. அது போக யாருனாலும் மேங்கோவை சாப்பிட்லாம். மேங்கோ வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட்டு. ஸோ இப்போ வந்து மாங்காய் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இந்தியாவில் வந்து மேங்கோ வந்து ஹையஸ்ட் ப்ரொடக்ஷனுங்க. ஸோ அதனால் இது வந்து நம்ம நாட்டோட மெயின் ஃப்ரூட்டு வந்து மேங்கோ. ஸோ ஸ்பெஷலாக என்னென்னா, மாங்காய் ஊறுகாய், அது கூட வந்து மேங்கோ வச்சு ஒரு பிரியாணி. அருமையாங்க, தயிரே இல்லாமல் மேங்கோ வச்சு பண்ணி காமிக்கிறேன். வாங்க, என்ஜாய்மெண்ட்டோடு பார்க்கலாம். 100 out of 100% பியூர் ஆரிக்கா மரச்சக்கெண்ணெய். நான் எப்போதும் குக்கிங்கு யூஸ் பண்ணுற மரச்சக்கெண்ணெய் தான் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி இப்போ நான் பிரியாணி பண்ண போகிறேன். இப்போ கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஃபோன் நம்பர்ஸ் இதுலேயே இருக்குது, கால் பண்ணிக்கோங்க. சென்னையில் எங்கேனாலும் நம்ம வந்து சப்ளை பண்ண முடியும் ஆரிக்கா மரச்சக்கெண்ணெய். இதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாம் 2 பீஸு போட்டு, கரம் மசாலா ஃப்ளேவருக்கு வேண்டி மட்டும்தான் எடுக்கிறோம். ஹோல் கரம் மசாலா எடுத்து போட்டு அதை நல்லா சாத்தே பண்ணதுக்கப்புறம் ஆனியன், 2 பீஸ் ஆனியன் போதுமானது. ஒரு 5 பீஸ் க்ரீன் சில்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் வேகட்டும், லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே தக்காளி 2 பீஸ் கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். குக் பண்ணிக்கோங்க நல்லா. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன் போதும். ஈஸியான குக்கிங் இது, சாதாரண பிரியாணிங்க, வீட்டில் பண்ணிக்கலாங்க. சில்லி பவுட்ரு 2 ஸ்பூனு, டர்மரிக் பவுட்ரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், கரம் மசாலா, சில்லி பவுட்ரு, டர்மரிக் பவுட்ரு, அவ்வளோதான். மேங்கோ எடுத்துக்கிட்டு தான், ஒரு ஃபுல் மேங்கோ எடுத்து கட் பண்ணி தோலோடு கட் பண்ணி அதை கொஞ்சம் சாத்தே பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கிறேன். லைட்டாக சாப்பிட்டோன்னொடனே கொஞ்சம் உப்பு, ப்ரானு 300 கிராம் ப்ரானு போட்டு குக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 3 to 4 மினிட்ஸுங்க. இதை குக் பண்ண உடனே கொஞ்சம் அளந்து வச்சு பாஸ்மதி அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது அரிசியை வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற ரைஸை உள்ளே கொட்டி நல்ல அதிகமாக கிளறாமல் கம்மியாக கிண்டுங்க. ரைஸ் நல்லா வேகட்டுங்க. இந்த பிரியாணி தயிர் ஆட் பண்ணவே வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு தேவையான புளிப்பு வந்து அந்த கிளிமூக்கு மாங்காயிலேருந்து கிடைக்குது. ஸோ நல்ல தண்ணி வற்றி வர்ற டைமில் ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும், லோ ஃப்ளேமில் 5 நிமிஷமும் வச்சுட்டு ஆஃப் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருங்கங்க. மேங்கோ பிரியாணி ரெடிங்க. ப்ரான் மேங்கோ பிரியாணி ரெடி. நல்லா சாப்பாடுங்க, செம்ம ஃப்ளேவர், செம்ம டேஸ்ட். தயிரே இல்லாமல் சூப்பராக பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன வச்சு சாப்பிட்லான்னா, மேங்கோ பிக்கல் ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி 2 மேங்கோ எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி மேங்கோ பிக்கல் பண்ணி கொடுக்குறேன். 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இந்த மேங்கோ பிக்கல் ஃப்ரெஷ்ஷாக பண்ண உடனேயே நீங்கள் வந்து தயிர் இது கூட ஆட் பண்ணி மேங்கோ பிக்கலை ஒரு பச்சடியாகவும் தயிர் பச்சடியாகவும் சாப்பிட முடியும். ராக் சால்ட் நல்லா உப்பை வறுத்துருங்க, ஏன்னா அதில் இருக்க மாய்ஸ்சரைசேஷன் எல்லாத்தையும் அது எடுக்கணும். எடுத்தால் தான் நம்ம ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்க பாருங்கள். இந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து வறுக்கணும்.
அதுக்கப்புறம் வெந்தயமும் கடுகும் போட்டு நல்ல ஆயிலே இல்லாமல் அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது வெடிக்கும் பாருங்கள். வெடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஸ்லோ ஃபயர்லேயே பண்ணுங்கள். வெடிச்சிது, இதுக்கப்புறம் எடுத்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. மறுபடியும் நம்மளோட ஆரிக்காய் மரச்சக்கெண்ணெய் தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா முக்கியமானது ஊறுகாயில் வந்து நல்லெண்ணெய் தாங்க டேஸ்ட்டே கொடுக்குறது. ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் நிறைய போடுங்க, கெட்டே போகாது. நல்லா சூடான உடனே கடுகு வந்து இதை மாதிரி பொரியணும். பொரிஞ்சால் தான் வந்து வெடிக்கக்கூடாது, பொரியணும். பொரிஞ்சால் தான் நல்ல கடுகு டேஸ்ட் இருக்கும். ரெட் சில்லி வேணா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாங்க. ரெட் சில்லி எனக்கு ரெட் ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும். கருவேப்பிலை லைட்டாக போட்டுக்கோங்க. சேம் அதை ஆற வச்சுருங்க. கொஞ்சம் எண்ணெயை நல்லா கொஞ்சம் ஆன உடனே ஆற வச்சுட்டு மசாலையை போடுங்க. இல்லைனா ஈஸியாக ப்ரௌன் ஆயிரும் உங்களோட ரெட் சில்லியோ உங்களோட பெருங்காயமோ இல்லை மஞ்சத்தூளோ. இது வந்து என்ன ஆகும்னா கருப்பாயிரும். ஸோ அதுக்காக வேண்டி என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியான உடனே இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அந்த பொரியிறது தெரியுதா உங்களுக்கு? இதை மாதிரி தான் இருக்கணும். லோ டெம்பரேச்சர்லேயே பண்ணுங்கள். கொஞ்சம் ஆற வச்சுட்டு கூட பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. டைரெக்டாக வெட்டி வச்ச மாங்காயில் வந்து இந்த எண்ணெயோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அந்த உப்பு ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்சுருப்பீங்க, அதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வெந்தயம் கடுகுமே வந்து கொஞ்சம் பெட்டர் டேஸ்ட்னஸ் கொடுக்கும். ஆனால் இதுதான் ரியல் டேஸ்ட்டை கொடுக்குறது ஊறுகாவுக்கு. ஸோ வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் முடிஞ்ச உடனே மறந்துடாமல் 2 ஸ்பூன் சுகருங்க. ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் சுகர் போட்டிங்கன்னா குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து எப்போ வேணுமோ இதை மாதிரி பிரியாணி பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சு தயிரை மிக்ஸ் பண்ணிங்கன்னா மேங்கோ ரைத்தாவும் கூட ரெடிங்க. இந்த சம்மர் சீசனில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 டிஷ்ஷும் வந்து ஒரு ஊறுகாய் கூட வந்து நல்ல ஒரு பிரியாணி, மேங்கோ பிரியாணி, ரெண்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. பை பை. டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் த சேனல். சேனலை மறந்துடாமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அது வரைக்கும் அடுத்த டிஷ்ஷில் பார்க்குற வரைக்கும் பை பை அண்ட் சி யூ.